இயேசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று சனிக்கிழமை, இந்த மாதத்துடைய மூன்றாவது சனிக்கிழமை. ஆனமலை ஆரோக்கிய அன்னையுடைய ஆலயத்திற்கு இருதரம் குப்பி வருகை என அன்போடு வரவேற்கின்றோம். தாயின்றி வெற்றி இல்லை, தாயிற்கு தோல்வி இல்லை என்ற தாரக மந்திரத்தோடு இந்த புதிய நாளை நம்முடைய ஆனமலை ஆரோக்கிய தாயுடைய பாதத்திலே நாம் தொடங்குவோம். ஆம் பிரியமான சகோதர சோழே, நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்க என்னோடு இணைந்து ஜெபிக்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன். இன்றைய நாளுடைய நற்செய்தியில், நாம் பரிசேயரை போல இருக்கின்றோமா அல்லது நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல இருக்கின்றோமா என்பதை பற்றியே இந்த நாளில தியானிக்க நற்செய்தி அழைப்பு விடுக்கின்றது. இன்று ஆவணமலை ஆரோக்கிய ஆலயத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், இன்று சரியாக 10:30 மணிக்கு அன்னைக்கு பிடித்த ஜெபமாலையும் தொடர்ந்து திவ்ய நற்கனை ஆசீர்வாதமும் தோத்திருப்பலியும் நற்செய்தி கூட்டமும் நடைபெறும். தொடர்ந்து வேண்டுதல் திருப்பலியும் திருப்பலி முடிவிலே நோயாளிகளுக்கான அபிஷேகம் செய்யப்பட்ட எண்ணெயானது பூசப்படும், கொடுக்கும். பலதரப்பட்ட கட்டுகளில் இருந்து விடுதலை தரக்கூடிய ஜெபம் நடத்தப்படும். தொடர்ந்து அன்பின் விருந்தினும் நீங்கள் அத்தனை பேரும் பங்கேற்று மிகுதியான இறையாசியரோடு இல்லம் செல்ல உங்களை மீண்டும் ஒரு முறை ஆனமலை ஆரோக்கிய ஆலயத்திற்கு அழைக்கின்றேன். ஆனமலை ஆரோக்கிய ஆலயமானது பொள்ளாச்சிக்கு அருகில் அவையில் 12 கிலோமீட்டர் தொலைவில், ஆனமலைக்கு முன்பாகவே முரளி மருத்துவமனை என்ற நிறுத்தத்தில் இறங்கி 100 அடி தூரத்திலே ஆனமலை ஆரோக்கிய அணிவி ஆலயத்தை பார்த்து வந்து இறையருள் பெற உங்களை அன்போடு வேண்டுகிறேன். ஆம் பிரியமான சகோதர சோழே, இன்றைய நோடு நற்செய்திக்கு வருவோம். கன்ஃபியூசியஸை பற்றி நாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். கன்ஃபியூசியஸ் தான் இறக்கும் தருவாயில் அவரை சூழ்ந்திருந்த சீடர்களுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று நினைத்தவர். இறந்தாலும் பரவாயில்லை, அந்த நேரத்திலும் ஒரு அனுபவத்தை தம்முடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஆவல் கொண்டவர். அவர் ஒரு சீடனை அழைத்து கேட்டார், என் வாயில் என்ன இருக்கின்றது என்று கேட்டார். நாக்கு இருக்கின்றது என்று சொல்ல, மீண்டும் அவர் அந்த சீடனை பார்த்து, உன் வாயில் என்ன இருக்கின்றது என்று கேட்க, அவன் நாவும் பல்லும் இருக்கின்றது என்று கூறினார். ஆம், நாவு எப்போது வந்தது? பிறக்கும் போதே நாவு வந்தது, ஆனால் பல் அதற்கு பிறகுதான் வந்தது. ஆனால் நாவை விட பல் கடினத்தன்மை கொண்டது, ஆனால் வயதாக வயதாக அந்த கடினமாக இருந்ததால் அத்தனையும் கொட்டி போய் கடைசி அந்த மேன்மையான நாவு மட்டுமே இருக்கின்றது. இதனால் என்ன அறிந்து கொள்கிறீர்கள்? கடினமானது எவையும் சாதிக்க முடியாததை கூட இந்த மேன்மையானது சாதிக்க முடியும் என்பதை தன்னுடைய சீடர்களுக்கு விளக்கி கூறினாராம். ஆம் பிரியமான சகோதர சொல்லே, இன்று நாம் ஒவ்வொருவரும் மேன்மையானவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான். மனிதர்கள் மத்தியில இரண்டு வகையாக நாம் பார்க்கின்றோம். ஒன்று சதுசெயர் பரிசெயரை போல சண்டை சச்சரவு கொள்வது, கோபம் கொள்வது, பழிவாங்குவது, இவ்வாறாக வாழக்கூடிய நபர்கள். நம் இயேசு கிறிஸ்துவை போல மேன்மையும் சாந்தமும் கொண்ட நபர்களாக வாழ்வது. நிறைய நேரங்களில் நம்மிடம் இரண்டு குணநலன்களும் உண்டு, நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு. நல்லதை நாம் வளர்க்க வேண்டும், கெட்டதை நாம் அழிக்க வேண்டும் என்பதுதான். ஒருவரிடம் இந்த இரண்டு பக்கங்களான சாந்த குணமும் அமைதியும் உண்டு. பழிக்கு பழி வாங்க வேண்டும், வஞ்சகத்தோடு வாழக்கூடிய போட்டி பொறாமையோடு வாழக்கூடிய தன்மையும் உண்டு. ஒவ்வொரு நபரிலும் இருளும் பகலைப் போல ஒவ்வொரு நபரிடம் இந்த நல்லது கெட்டது இருக்கத்தான் செய்கின்றது. ஆனால் நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் என்பதை இந்த நாளில ஆராய்ந்து பார்க்க நற்செய்தி அழைப்பு விடுக்கின்றது. தேவனுடைய பிள்ளைகள் ஒருபோதும் கூச்சலிட மாட்டார்கள், சண்டையிட மாட்டார்கள், தெருவில் நின்று கத்த மாட்டார்கள். பிரியமான சகோதர சொல்லே, இதோ அதுதான் தெரு குடும்பத்துக்கும் திரு குடும்பத்துக்கும் உள்ள வித்தியாசம். தெரு குடும்பம் என்பது நம்ம குடும்பத்தில் நடக்கக்கூடிய அத்தனையும் தெருவில் போய் 4 பேர் கேட்கணும், 4 பேருக்கு தெரியணும், 4 பேருக்கு அது புரியணும் என்பதற்காகவே வீட்டில் நடக்கக்கூடியது 4 தெருவுக்கு சத்தம் போட்டு பேசுவது, சண்டையிடுவது. ஆனால் திருக்குடும்பம் அந்த 4 சுவற்றுக்குள் நடக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையோ துன்பமோ எங்களுக்கு மட்டும்தான் தெரிய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள், பிரியமான சகோதர சொல்லி நினைத்து பார்ப்போம். தேவனுடைய பிள்ளைகள் ஒருபோதும் கூச்சலிட மாட்டார்கள், குரலொழுப்பி பேச மாட்டார்கள், சண்டையிட மாட்டார்கள்.
அப்ப நம்ம கிறிஸ்துவ குடும்பத்துல ஏன் சண்டை வருது, ஏன் கூக்குரலிடுறோம், ஏன் சத்தமா பேசுறோம், ஏன் கோபமா பேசுறோம், ஏன் எரிஞ்சு விழுகிறோம், ஏன் நாலு பேர் கேட்கிற மாதிரி பிள்ளைகளை திட்டுறோம், அல்லது கணவன் மனைவி சண்டை ஏன் இப்படி எல்லாம் நடக்கின்றது என்றால், அங்கு கிறிஸ்து தலைமையாக இல்லை, சாத்தான் தான் தலைமைத்துவத்தை கொண்டிருக்கின்றார். அந்த கெட்ட எண்ணமும் அந்த தீய சக்தியிலும் அந்த ஆணவமும் அந்த பழிவாங்கக்கூடிய எண்ணமும் அந்த ஈகோ என்று சொல்கிறோமே, நான் 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 தான் தான் என்று, ஆகையால் தான் அத்தனை பிரச்சனைக்கு காரணம். இந்த நாளிலே ஆண்டவர் கூறுகிறார், இதோ இரண்டு பண்புகள் கண்டிப்பாக ஒரு மனிதனுக்கு இருக்கும், ஆனால் நீ தெய்வீகத்தன்மையை வளர்த்துக்கொண்டு அந்த சாத்தானுடைய தன்மையை விடுவிழ்ந்து அகற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆம் பிரியமான சகோதரரே, இன்று நமக்குள் இருக்கக்கூடிய தன்மை எது அதிகமாக இருக்கின்றது, எதற்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கின்றோம், தெய்வீகத்தன்மைக்கா அல்லது சாத்தானுடைய தன்மைக்கா? எப்படி இருப்பினும் நீ வருகின்ற நாட்களில் சாந்தமும் அமைதியும் கொண்ட மக்களாக வாழ இன்று சனிக்கிழமை ஆனமலை ஆரோக்கிய அன்னையிடம் ஜெபிப்போம். நம்முடைய தாய் அவ்வளவு சாந்தமும் பணிவும் கொண்டவர். இதோ கூறுவார்கள் அல்லவா, நூலை போல சேல தாயைப் போல பிள்ளை என்று. ஆண்டவர் சாந்தமும் இரக்கமும் மேன்மையும் கொண்டவராக இருக்கின்றார் என்றால் அவருடைய தாய் அன்னை மரியாரிடமிருந்து அவர் கற்றுக்கொண்டவை. அந்த தாயைப் போல நாமும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் வாழ இணைந்து ஜெபிப்போமா. பரலோக தந்தைய இறைவா, இன்று மாதத்துடைய மூன்றாவது சனிக்கிழமை ஆனமலையில் வீற்றிருக்கக்கூடிய ஆரோக்கிய தாயை, அற்புதங்களை வதிசைகள் செய்யக்கூடிய தாயை, உன்னுடைய பரிந்துரையால் எத்தனை மக்கள் இந்த நாளில் சாட்சியாக வருகிறார்கள். அம்மா, தொடர்ந்து நாங்களும் ஒரு நாள் இந்த ஆலயத்தில் வந்து சான்று பகர வேண்டும். அப்படிப்பட்ட அனுக்கிரகத்தையும் பாக்கியத்தையும் சந்தர்ப்பத்தையும் கொடுத்து இந்த நாளில் நடக்கக்கூடிய காரியங்கள், பயணம், வாழ்வு, துன்பம், துயரம், பிரச்சனை, கவலை, கண்ணீர், மன அழுத்தம், போராட்டம், சவால்கள், பயம், நடுக்கம், கடன் சுமை, நோய் நொடி, அத்தனை இருந்தும் எங்களுக்கு நீ பரிந்து பேசி பரிபூர்ண சுகம் நலமும் பெற்றுத்தரக்கூடிய ஆரோக்கிய அன்னையாக, எங்களுக்கு ஆரோக்கியம் வழங்கக்கூடிய அன்னையாக தொடர்ந்து எங்களை கரம்பிடித்து, இதோ நாங்கள் மீண்டும் ஒரு நாள் ஆனமலை ஆரோக்கிய நம்பிய ஆலயத்திற்கு வருவோம், சாட்சியாக வருவோம் என்ற உணர்வோடு வாழ, நம்பிக்கையோடு வாழ கிருபி தரும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.